கட்டுப்பாட்டு சோதனை அதிகாரிகளுடன் முரண்பட்ட வர்த்தகர்கள் இருவர் ஜாலில் கைது. அண்மையில் நாட்டின் ஜனாதிபதியினால் அரிசியின் கட்டுப்பாட்டு விலை அறிவிக்கப்பட்ட பின்னர் நாடு பூராகவும் உள்ள விலை கட்டுப்பாட்டு சோதனை பிரிவினரால் நாடு பூராகவும் சோதனைகள் இடம்பெற்று வரும் நிலையில், யாழ்ப்பாணம் சத்திரச்சந்திக்கு அண்மையில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் போலீசார் மற்றும் விலை கட்டுப்பாட்டு அதிகாரிகள் விஜயம் மேற்கொண்டு பார்வையிட்ட போது, அங்கே விலைப்பட்டியல் காட்சிப்படுத்தப்படாமை குறித்து அதிகாரிகளால் கேட்கப்பட்ட போது, வர்த்தக உரிமையாளர் மிகவும் கீழ்த்தரமான முறையில் விலை நிர்ணய அதிகாரிகளை பேசியதாகவும், இதன்போது இதுகுறித்து அந்த அதிகாரிகள் போலீசாருக்கு அறிவிக்கப்பட பின்னர் அவ்விடத்திற்கு யாழ்ப்பாணம் போலீசார் வரவழைக்கப்பட்டு வர்த்தக நிலையத்தின் சக உரிமையாளர் மற்றும் அவருடைய சகா என இருவரும் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளார்கள். சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்காக ஆத்மசாந்தி வேண்டியும் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள சந்திர கிரகணத்தால் மூவின மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையிலும் யாழ்ப்பாணம் பெரிய முகைதீன் பள்ளிவாசலில் விசேட துவா பிரார்த்தனை இன்றைய தினம் இடம்பெற்றது. இந்த அரசாங்கம் மீண்டும் பழிவாங்கல் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். தமிழ் தேசிய உணர்வாளர்களின் குரலினை நசுக்கும் முகமாக அரசாங்கமானது பழிவாங்கல் செயற்பாட்டினை முயல ஆரம்பித்துள்ளதாகவும், எனவே எதிர்வரும் காலங்களில் தமிழ் தேசிய உணர்வாளர்களின் குரல் வலைகளை நசுக்கும் முகமாகவே இங்கே சிவாஜிலிங்கம் அவர்களை விசாரணைக்கு வருமாறு அழைக்கப்பட்டுள்ளார். எனவே இந்த அரசாங்கமானது மீண்டும் பழிவாங்கல் செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்பொழுது இருக்கிற காலகட்டத்திலே அவர் மீதான ஒரு அவருடைய இன அழிப்பு நடைபெற்றதாக கூறிய உண்மையை மையமாக வைத்து அவரை விசாரணைக்காக அழைத்திருப்பது தொடர்ச்சியான அரசாங்கம் அச்சுறுத்துகின்ற அல்லது தமிழ் மக்களை மட்டுமல்ல இலங்கையில் வாழுகிற ஏனைய கட்சிகளையும் பழிவாங்குகின்ற ஒரு செயல்பாட்டின் ஒரு முக்கிய கட்டமாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கிறோம். மிக முக்கியமாக இது ஒரு தமிழ் மக்களை அச்சுறுத்துவதற்கு அல்லது அவர்களுடைய நிகழ்வுகளை செய்வதற்கு அதற்கு முன்னின்று உழைக்கிறவர்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு முதல் தொடக்கம் இது. இப்பொழுது சிவாஜி அண்ணையிடம் தொடங்கப்படுகிறது. தொடர்ந்து மீனவர்கள் மீதும் இந்த பாய்ச்சல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மெல்ல மெல்ல பேசுகின்ற உரிமையை, வழிபடுகின்ற உரிமையை, தங்கள் நினைவுகளை கொண்டாடுகின்ற உரிமையை தடுப்பதற்கான முழு முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. செல்வாசிஸ், வீடு கட்ட, வீடு விற்க, வீடு வாங்க, வீடு திருத்த மற்றும் குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன், உங்கள் கனவு இல்லத்தையும் நாம் செய்து தருகிறோம். மேலும் இது போன்ற செய்திகளை அறிவதற்கு லங்கா 4 யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.